சத்தியமங்கலம் அருகே 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஓதிமலை. இங்கேதான் பழமையான முருகன் கோவில் அமைந்திருக்கிறது. ஓதிமலையில் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் 5 முகங்களும் 8 கரங்களும் கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் அருள்வாளிக்கின்றார். அறுபடை உட்பட முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலைகளிலேயே இதுதான் மிகவும் உயர்ந்தது. கோவில் 1800 செங்குத்தான படிகளை கொண்டது. மலையேறுவது சற்றே சிரமமான விடயமாகத்தான் இருக்கிறது. புஞ்சை புளியப்பட்டியில் இருந்து சிறுமுகை மேட்டுப்பாளையம் செல்லும் வழி அல்லது பவானிசாகரில் இருந்து சிறுமுகை செல்லும் வழியில் இரும்பறையை அடுத்து இந்த மலை உள்ளது. இந்த ஓதிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மிகவும் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது. சுவாமி மலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகன் இந்த ஓதிமலை தலத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார். இவ்வாறு சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்பதால் இந்த தலம் ஓதிமலை என்றும் சுவாமிக்கு ஓதிமலை முருகன் என்றும் பெயர் ஏற்பட்டது. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் ஓதிமலையில்தான் முதலில் முருகப்பெருமானை தரிசித்தார். பின்புதான் முருகப்பெருமானின் பரிபூரண அனுகிரகத்தால் இறைவனின் வழிகாட்டுதலின் பேரில் பழனிக்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது. படைப்பு கடவுளான பிரம்மா கைலாயம் சென்றபோது விநாயகரை மட்டும் வணங்கிவிட்டு முருகனை வணங்காமல் சென்றார். அவரை அழைத்த முருகன் பிரம்மாவிடம் பிரணவ மந்திரத்தின் விளக்கம் கேட்டார். தெரியாமல் நிற்கவே அவரை சிறையில் அடைத்து தானே படைப்பு தொழிலையும் செய்ய தொடங்கினார். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு அப்போது 5 முகங்கள் இருந்தது. எனவே முருகனும் பிரம்மாவின் அமைப்பிலேயே 5 முகங்களுடன் இருந்து உலகை படைத்தார். இந்த அமைப்பு ஆதி பிரம்ம ஸ்வரூபம் என்று அழைக்கப்படுகின்றது. முருகனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறக்க பூமாதேவி பாரம் தாங்காமல் சிவனிடம் முறையிட்டாள். சிவன் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கூறினார். மேலும் அவரின் பிரணவத்தின் விளக்கம் கேட்டார். முருகன் அவருக்கு விளக்கம் சொல்லி பிரம்மாவையும் விடுவித்தார்.